Welcome to Rapid Minds Tamil channel. So in the video, la, Child Development and Pedagogy Paper 1, Tetherkana, Paper 1, Ada Samantha Maga Irkukuria, Psychologist. So Anglodia Kolgaigal. So the author name, Anglodia Kolgayen. So in the basis lenama, Aru the Mukia author Glapatinama Pakaporum. So either Kamadinama, Matra Padapakilakana, Mukia Vinatlanama and the Kudurukum. So Teo Paronga. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன். ஸோ அது மூலமா பாருங்கள். தொடர்ந்து நம்ம டெட் தேர்வுக்கான அனைத்து தகவலும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொள்கைகள் மற்றும் பெயர்கள் இது சம்பந்தமாக கட்டாயமாக ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கொள்கைகள் நேம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்லேயுமே சம்டைம்ஸ் எல்லா கொள்கைகள் அதனுடைய ஆத்தர் நேமை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இது ஒரு முக்கியமான பகுதி. எல்லோரும் இது முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா வந்து இதன் மூலமாக கிடைக்கும். முதலாவது பார்த்திங்கன்னா வடிவமைப்பு கோட்பாடு. ஸோ வடிவமைப்பு கோட்பாடு, ஸோ அது யார் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா டிஷ்னர். நடத்தியல் பிகேவியரிசம்னு வந்ததுனாவே நம்மளுக்கு வாட்சன் பெயர் நம்ம கட்டாயமாக சொல்வோம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இயருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடத்தியல் கொள்கை, பிகேவியரிசம், வாட்சன், 1878 முதல் 1958. ஸோ ஜேபி வாட்சன்ன்றது சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தா டால்மன். ஸோ இவருமே பார்த்திங்கன்னா எந்த கொள்கையை சார்ந்தவருன்னு பார்த்திங்கன்னா பிகேவியரிசம், ஸ்கின்னர். ஸோ இவங்க எல்லாருமே நடத்தியல் கொள்கையில் பற்று உள்ளவங்க. ஸோ அதில் வாட்சனாக இருந்தாலும் சரி, டால்மனாக இருந்தாலும் சரி, ஸ்கின்னர், இவங்க எல்லாமே ஹெபாப். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு நடத்தியல் கல்வி, அது உளவியல் கல்வியாளர்கள்ன்றதை நமக்கு வந்து சொல்லலாம். ஹியூமனிஸ்டிக். ஸோ ஹியூமனிஸ்டிக்ன்றது கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. ஸோ மாஸ்லோன்றது அனைவருக்குமே தெரியும். கார்ல் ரோஜர்ஸ்ன்றவங்களுமே ஹியூமனிஸ்டிக் தியரி, மானிட உளவியல் ஆளர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. அதே போல் உல இயற்பியல், சைக்கோஃபிசிக்ஸ், பெச்னர். ஸோ சைக்கோஃபிசிக்ஸ், உல இயற்பியல். ஸோ இந்த கொள்கையை பார்த்திங்கன்னா யார் சொன்னது அப்படின்னா பெச்னர். உளவியல் பரிசோதனைகள், வெப்பர், எச் வெப்பர். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் ஹுல்ஹம் ஹுண்ட். ஏழாவது தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர்கள் சர் ஃப்ரான்சிஸ் கால்டன், ஆர்வி கேட்டல். ஸோ இவங்க தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர்கள். மருத்துவ உளவியல் முறைகள், மெஸ்மர். மருத்துவ உளவியல் முறைகள், மெஸ்மர். அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு, அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ன்றது சொல்லுவோம். ஸோ பியாஜெட், ப்ரூனர், ஜெரம் ப்ரூனர். முக்கியமானது இது. அறிவு கட்டமைப்பு கோட்பாடு, இது பார்த்திங்கன்னா அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, இல்லை அறிவு கட்டமைப்பு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, இல்லை கட்டமைப்பு கொள்கைகள்ன்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எது சொன்னாலுமே பார்த்திங்கன்னா பியாஜெட், ப்ரூனர். ஸோ இவங்களை நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு இது பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து இதிலேருந்து கண்டிப்பாக நம்ம அறிவுத்திறன் வளர்ச்சி கோட்பாட்டிலேருந்து கேள்விகள்ன்றது கட்டாயமாக இருக்கும். நுண்ணறிவு சோதனைகள், ஃபீனே மற்றும் சைமன். 11வது முயன்றி தவறி கற்றல், ஸோ தாண்டைக். ஸோ இதுவுமே முக்கியமானது, முயன்றி தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ன்றதை சொல்லுவோம். ஆக்க நிலை நிறுத்த கற்றல், பாவ்லவ். கருவிசார் செயல்படு ஆக்க நிலை நிலைநிறுத்த கற்றல், ஸ்கின்னர். ஸோ ஆப்ரண்ட் கண்டிஷனிங்ன்றது நம்ம சொல்லுவோம், ஸ்கின்னர். முழுமை காட்சி கோட்பாடு, கெஸ்டால்ட். ஸோ இது முக்கியமானது. கெஸ்டால்ட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கெஸ்டால்ட்ன்றது ஒரு ஜெர்மன் சொல். இது வந்து கெஸ்டால்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் சொல், உளவியல் அறிஞர் பெயர் அல்லன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுமை காட்சி, அதை வந்து விரிவிக்கக்கூடிய ஒரு சொல் தான் கெஸ்டால்ட்ன்றது. முழுமை காட்சி கோட்பாடு அது வந்து ஒரு சொல்லே தவிர உளவியல் பெயர் அல்ல, அதுவுமே நமக்கு வந்து முக்கியம். உட்காட்சி மூலம் கற்றல், கோலர்,
அதே போல் வெத்திமர் அண்டு குர்த்து கோல்ஃபா கோல்கா. உந்தக குறிப்பு கற்றல் கோட்பாடு ஹல். உந்தக குறிப்பு கற்றல் கோட்பாடு ஹல். நேரடி அறிவுரை பகிர்தல் நெறி சார்ந்த அறிவுரை பகிர்தல். ஸோ இது பார்த்திங்கன்னா இஜி வில்லியம்சன். 18வது மறைமுக அறிவுரை பகிர்தல் நெறிசாரா அறிவுரை பகிர்தல் கால் ரோஜஸ். சமரசர அறிவுரை பகிர்தல் தார்னு. வழிகாட்டல் ஆத்தர் ஜே ஜோன்ஸ். இரு காரணி நுண்ணறிவு கொள்கை ஸ்பியர்மன் சார்லஸ் ஸ்பியர்மன். குழு காரணி நுண்ணறிவு கொள்கை தெர்ஸ்டன். 23வது நுண்ணறிவு பலகாரணி நுண்ணறிவு கொள்கை தார்ன்ரைக். நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு ஸ்ரில்பர்ட் மற்றும் வெர்னன். நுண்ணறிவு சோதனையின் தந்தை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆல்பர்ட் ஃபீனே. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்ஃபோர்டு. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்ஃபோர்டு. தொழில் ஆர்வ பட்டியலை உருவாக்கியவர் ஸ்ட்ராங். தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் கூடர். தொழில் ஆர்வ மனப்பான்மை அலோகோலை உருவாக்கியவர் பிரெஸ்லி எஸ்எல் பிரெஸ்லி. 29வது 30வது மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தஸ்டம் மற்றும் லிக்கர்ட். மனப்பான்மை அளவிடும் முறைகள் தஸ்டன் மற்றும் லிக்கர்ட். வகைப்பாடு ஆளுமை கொள்கை 31வது ஹிப்போக்ரட்டஸ் கிரெட்சுமனர் ஷெல்டன். ஆளுமை கொள்கை ஸோ இது பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டியில் வரும். இதுவுமே முக்கியமான கொள்கைகள். ஸோ இது வந்து டெட் தேர்வு டிஆர்பி எஸ்சிஆர்டி அதே போல் நெட் எக்ஸாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஆத்தர்ஸ் எல்லாருமே முக்கிய பங்கு வகிப்பாங்க. அதால் எல்லோரும் கொள்கைகளும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலதான். அடிப்படை கூறுகள் ஆளுமை கொள்கை ஆல்பர்ட் காட்டல். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை ஐஸ்னெக். வளர்ச்சி ஆளுமை கொள்கை 34வது சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆல்ட்லர் அண்டு யங்கு. 35வது உளப்பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு. 36வது தனிநபர் உளவியல் ஆட்லர். ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் ஆல்ஃப்ரட் ஆட்லர். 35வது பகுப்பு உளவியல் யங்கு. 38வது மைத்தட சோதனை ஹெர்மன் ரோசாக். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. 38வது மைத்தட சோதனை ஹெர்மன் ரோசாக். 39வது பொருளறிவோடு இணைந்தறி சோதனை மார்லே மற்றும் மார்கன். 40வது கட்டுப்பாடற்ற இணைதறி சோதனை யங்கு. இயல்புக்க கொள்கை வில்லியம் மக்டோகல் மற்றும் வில்லியம் ஜோன்ஸ். 41வது 42வது படிநிலை தேவைகள் கோட்பாடு ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அது மாஸ்லோ. அடைவோக்கம் டேவிட் மெக்லிலண்டு. மரத்தல் கோட்பாடு பார்லெட். மரத்தல் சோதனை எபிங்காஸ். தெரியா ஃபர்கட்டிங்க மரத்தல் சோதனை. ஸோ இதுவுமே முக்கியம். டெட் தேர்வில் முன்னாடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 45வது மரத்தல் சோதனை எபிங்காஸ். 46வது ஒத்த கூறு ஒத்த குணங்கள் கோட்பாடு தான்ரைக். 47வது பொதுமைப்படுத்துதல் ஜட். 48வது குறிக்கோள் கோட்பாடு பாக்லி. 49வது படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே. ஸோ அந்த படிநிலைகளை பற்றியுமே கேட்பாங்க. எத்தனை படிநிலைகள் இருக்குது ன்றதும் அதே போல் அந்த வரிசையுமே கேட்பாங்க. ஸோ இது முக்கியமானது. நெட்டு எஸ்சிஆர்டி இதெல்லாம் கட்டாயமாக இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. குமரப்பருவத்தினுடைய பிரச்சனைகள் ஸ்டான்லி ஹால். 50வது 51வது நவீன உளவின் தந்தை ஃப்ராய்டு. 52வது முதன்மை கற்றல் விதிகள் தான்ரைக். 53வது பார்வை திருப்புற காட்சி முல்லர் மற்றும் லயர். 54வது அவாவு நிலை அல்லது விருப்ப அளவு டெம்போ. 55வது கள கோட்பாடு கற்றல் கொள்கை குர்த் லெவின்.
56வது உளவியல் கொள்கைகள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி வில்லியம் ஜோம்ஸ். 57வது ஆசிரியர்களுக்கான உரை 1890 யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ். உளவியல் இதழ் இது உருவாக்கினது பார்த்திங்கன்னா ஜி ஸ்டான்லி ஹால். முதல் முறையான உளவியல் இதழை வெளியிட்டவர் உளவியல் நூல் உல்ஹமுண்ட் சைக்காலஜிக்கல் சைக்காலஜி. 60வது மனிதனின் பரிணாம வளர்ச்சி சார்லஸ் டார்வின். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. தெத்தர்வுக்கான அனைத்து தகவலும் நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதற்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.